அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளின் தொடர் வேண்டுகோளுக்கு இணங்க சித்தர் சிவவாக்கியருடைய பாடல்கள் நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் தொடரப்படுகிறது. விடுபட்டு போன சித்தர் சிவவாக்கியரின் பாடல்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளிலே உங்களுக்கு வாசித்து வழங்க இருக்கிறேன். இடைவிடாது சிவவாக்கியருடைய பாடல்களை மீண்டும் பதிவிடுங்கள் என்று கேட்டிருந்த சகோதர சகோதரிகளின் எண்ணத்தை ஈடேற்றும் விதமாக இன்றைய இந்த பதிவு வருகிறது. ஏற்கனவே 22 பதிவுகள் சிவவாக்கியருடைய பாடல்கள் வாசித்து வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பதிவு 23வது பதிவாக வருகிறது. முந்தைய பதிவுகளை பட்டியலிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே, உலகனைத்தும் ஒன்றுமே, அன்றும் இன்றும் ஒன்றுமே, அனாதியானது ஒன்றுமே, கன்றல் நின்ற செம்பொனை களிம்பருத்து நாட்டினால் அன்று தெய்வம் உம்முளே அறிந்ததே சிவாயமே. சிவத்தின் தன்மை என்ன? அது எவ்வாறாக அமைந்திருக்கிறது? சிவத்தை அறிய முடியாதபடியாக தடுத்திருக்கக்கூடியவை எவை? இதுதான் ஜீவனை குறித்தான விளக்கமாகவும் இருக்கிறது. ஜீவன் என்பது சிரசின் உள்ளே சிவாலயத்தின் கருவறையிலே இருக்கக்கூடிய மூர்த்தியைப் போல வீற்றிருக்கிறது. அதை நேரடியாக காண்பதற்கு இடையூறு செய்யும் விதமாக 7 மாயத்திரைகள் மூடியிருக்கின்றன. இது குறித்து நாம் கடந்த பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். இந்த 7 மேகங்கள் அல்லது 7 மாயத்தரைகளை யமன் கோழை அல்லது கபம் என்று சித்தர் பெருமக்கள் குறிக்கிறார்கள். இங்கே சிவவாக்கியர் களிம்பருத்து நாட்டினால் தெய்வம் உம்முளே அறியலாம் என்று சொல்லுகிறார். களிம்பு என்று சொல்லப்படுவது ஜீவனுடைய ஜோதியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை மறைத்திருக்கக்கூடிய மாயத்திரைகளாகிய இந்த கபம் என்கிற திரைகளாகும். இந்த திரைகளை சரியான வாசிப்பயிற்சியின் மூலமாக நாம் நீக்கிக் கொண்டு விட முடியும். அப்படி தெரிந்து கொண்டு விட்டால் எப்படி சூரியனுடைய பிம்பமாகப்பட்டது பூமியிலே நீர்த்துளிகளிலே பிரதிபலிக்கிறதோ, அதைப்போல ஆகாய நடுவிலே பரபிரம்மமாக இருக்கக்கூடிய பராபரத்தின் சின்ன சின்ன துளிகள்தான் ஆன்மாக்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அந்த ஆன்மாவை நாம் அடைவதற்கு தடையாக இருப்பது மாசு களிம்பு என்று சொல்லக்கூடிய யமன் கோழை என்பதாகும். அந்த யமன் கோழையை எவர் ஒருவர் நீக்க வல்லவராக இருக்கிறாரோ அவர் தானே பராபரம் என்பதை புரிந்து கொள்ளுகிறார். இந்த கருத்தைத்தான் சிவவாக்கியரின் இந்த பாடல் நமக்கு புரியப்படுத்துகிறது. நட்ட தாவரங்களும் நவீன்ற சாத்திரங்களும் இட்டமான ஓமகுண்டம் இசைந்த 4 வேதமும் கட்டி வைத்த புத்தகம் கடும்பிதற்று இதற்கெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணை யான் அறியவே. ஆலயங்களிலே தலவிருட்சங்கள் என்பதாக மரங்களை நட்டு அவற்றை சுற்றி வந்து வழிபடக்கூடிய நிலை இருக்கிறது. சாஸ்திரங்கள் என்பதாக ஏராளமான மந்திரங்கள், அவற்றை கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய வேதங்கள் என்பதாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கட்டுக்கட்டாக சுவடிகளாகவும் புத்தகங்களாகவும் வைத்து வாசித்து மனனம் செய்து பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் இவற்றினால் ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இவற்றை சொல்லிக் கொண்டிருப்பது பைத்தியக்காரனின் உடல்களைப் போல அபத்தமானது என்று இங்கே சிவவாக்கியர் குறிப்பிடுகிறார். இவை எல்லாமே எம்பெருமானாகிய சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை அறிவதற்கு தடையாகவே இருக்கின்றன. வேதங்கள், அவற்றின் மூலமாக கற்றுக்கொண்டு விட்ட மந்திரங்கள், அவற்றை கொண்டு நிகழ்த்தக்கூடிய யாகங்கள், ஹோமங்கள், மந்திர பாராயணங்கள், இவை எவையுமே மோட்சத்திற்கு வழிகாட்டுபவை அல்ல. வாசி கொண்டு தீமூட்டி சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்தினால் மட்டுமே
மரணமற்ற நிலையை அடைய முடியும். இந்த கருத்தைத்தான் சிவவாக்கியரின் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. கோயில் பள்ளி ஏதடா, குறித்து நின்றது ஏதடா, வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறையையே. கோயில் வழிபாடு யாகம் ஹோமம் மந்திர பாராயணம் என்பதாக வழிபாட்டு முறைகள் என்று பலவற்றை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இவை யாவுமே மோட்சத்திற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவை அல்ல என்கிற கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் இங்கே சிவவாக்கியர் பெருமான் வலியுறுத்தி சொல்லுகிறார். கோயிலாலும் எதுவும் நடப்பதில்லை, வாய் நிறைய சொல்லிக் கொண்டிருந்த மந்திரங்களாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. ஞானமான பள்ளி என்று சொல்லக்கூடிய சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை வணங்கக்கூடிய வாசி ஞானம் என்கிற படிப்புத்தான் உயர்ந்த படிப்பு. காயம் என்று அழைக்கப்படக்கூடிய மனித சரீரத்திலே என்சான் உடம்புக்கு சரசே பிரதானம் என்று சொல்லக்கூடிய சரசின் உள்ளிலே நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை முறைப்படி வாசி கொண்டு வணங்க நாம் எப்பொழுது கற்கிறோமோ அப்பொழுது மட்டுமே நமக்கு மோட்சம் என்பது கிடைக்கும். அந்த நிலையில் இறைவன் என்று சொல்லப்படுவது தீப்பிழம்பான ஒரு ஜோதி. அந்த ஜோதியின் வடிவமே சகல ஆன்மாக்களும் என்கிற புரிதல் ஒரு ஆத்மசாதகனுக்கு வந்துவிடுகிறது. நல்ல வெள்ளி ஆறதாய், நயந்த செம்பு நாலதாய், கொல்லு நாகம் மூன்றதாய், குலாவு செம்பொன் இரண்டதாய், வில்லின் ஓசை ஒன்றுடன் விளங்க ஊத வல்லிரேல், எல்லை ஒத்த சோதியானை எட்டு மாற்றது ஆகுமே. இதை மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ தங்கம் செய்வதற்கான வித்தையை சொல்லியிருப்பதைப் போல தோன்றும். ஆறு பங்கு நல்ல வெள்ளி, எந்தவிதமான கலப்பும் இல்லாத சொக்க வெள்ளி ஆறு பங்கு, களிம்பு அகற்றப்பட்ட செம்பு அல்லது அயச்செம்பு நான்கு பங்கு, சுத்தி செய்யப்பட்ட நாகம் மூன்று பங்கு, இவற்றுடன் கூட இரண்டு பங்கு அளவிற்கு சொக்கத்தங்கம், 24 காரட்டு என்று நாம் இன்று சொல்லக்கூடிய சொக்கத்தங்கம், அந்த சொக்கத்தங்கம் இரண்டு பங்காக சேர்த்து, அத்துடன் வில்லின் ஓசை. வில்லின் ஓசையை நாம் எப்படி சொல்லுவோம்? நாதம், ஓசை. ஓசையை நாதம் என்று சொல்லுகிறோம். நாதம் என்று சொன்னால் அது கந்தகத்தை குறிக்கிறது. இதிலே கந்தகம் என்பது ஒரு பங்கு சேர்த்து குகையிலிட்டு பழுக்க ஊதி எடுத்தால் அது எட்டு மாற்று தங்கமாக மாறும் என்று சிவவாக்கியர் சொல்லியிருப்பதாக காணப்படுகிறது. உண்மையிலேயே இது தங்கம் செய்வதற்காக சொல்லப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆறு நல்ல வெள்ளி என்பது ஆறு ஆதாரங்களை குறிக்கிறது. நயந்த செம்பு நான்கு என்று சொல்லப்படுவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கை குறிக்கிறது. நாகம் மூன்று என்று சொல்லப்படுவது மூன்று மூலங்களை குறிக்கிறது. கண்டத்திலே ஒரு மூலம், சுழுமனையிலே ஒரு மூலம், சிரசின் உள்ளிலே ஒரு மூலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மூலங்களை குறிக்கிறது. செம்பொன் இரண்டு என்று சொல்லப்படுவது இரண்டு தீப்பிழம்புகள், சந்திரகலை சூரியகலை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு தீப்பிழம்புகள், இவற்றை சேர்த்து சரியாக வாசி என்பதை செய்யும் போது வில்லின் ஓசை ஒன்றுடன் விளங்க ஊத, வில்லின் ஓசையோடு ஊத வேண்டும். வில்லிலே இருக்கக்கூடிய நானிலே அம்பை பூட்டி நானை பின்பக்கமாக இழுத்து விட்ட போது அம்பாகப்பட்டது வேகமாக சீறி பாய்ந்து இலக்கை துளைக்கிறது. அப்படி அந்த அம்பு பாயும் போது ஏற்படக்கூடிய விர் என்கிற ஒரு ஓசை, அந்த ஓசை கிளம்பும்படியாக அண்ணாக்கு பாதை வழியாக சிரசின் உள்ளே சரியாக வாசியை மேலும் கீழுமாக நடத்தும் போது ஜோதி என்று சொல்லப்படக்கூடிய ஜீவன் பிரகாசமடைகிறது. இங்கே
வில்லை ஒப்பிட்டு சொல்லியிருப்பதால் வில்லின் நாணை பின்பக்கமாக இழுத்துவிட்டால் அம்பு முன்பக்கமாக பாய்கிறது. இங்கே நான் என்று சொல்லப்படுவது எது? நாம் முந்தைய பதிவுகளிலே சொல்லியிருந்ததைப் போல கேவல கும்பகம் என்று சொல்லக்கூடிய நிலையை இங்கே மறைமுகமாக சிவபாக்கியர் குறிப்பிடுகிறார். வாசி கதியை சரியாக அண்ணாக்கு பாதை வழியாக மேலே ஏற்றி இறக்கிய பிறகு அடுத்த சுவாசத்தை எடுக்காமல் சற்று நேரம் காத்திருக்கும் போது அண்ணாக்கின் உட்புறமாக ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அதன் பிறகு மெதுவாக சுவாசத்தை நடத்தும் போது நம்முடைய முயற்சி இல்லாமலேயே அண்ணாக்கு பாதை வழியாக வேகமாக வாசி என்பது பாய்ந்து செல்கிறது. இது வில்லின் இயக்கத்தை ஒத்திருக்கிறது. கேவல கும்பகம் என்பதை செய்யும் போது இந்த வில்லின் ஓசை என்பது கிளம்புகிறது. சித்தவித்தையை முறையாக உபதேசம் பெற்று வாசி பயிலக்கூடியவர்கள் இந்த வில்லின் ஓசை என்று சொல்லக்கூடிய ஓசையோடு வாசி பயிற்சி செய்வதை பற்றி நிச்சயம் புரிந்திருப்பார்கள். இந்த விடயங்களைத்தான் இங்கே சிவபாக்கியர் பெருமான் இந்த பாடல்களிலே சொல்லி வருகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே சிவபாக்கியரின் வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.